வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு டிஜி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும். இல்லை நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஏதாவது பெட்டரான ஆப்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டாங்க. அந்த வகையில் ஒரு ஆப் இருக்குது, ஓகேவா, நம்ம இந்தியன் ஆப் தான், டர்னிப் சொல்லிட்டு ஒரு ஆப், லைவ் ஸ்ட்ரீம் ஆப் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சில ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் லேப்ஸ் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், உள்ளே போனால் சில இதெல்லாம் புரிய புரியாது. ஆனால் இந்த ஆப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது, ஓகேவா, நல்ல ஒரு புரியுது, டக்குன்னு புரியுது, ஈஸியாக பார்த்திங்கன்னா நீங்கள் லைவ் பண்ணலாம். மல்டி ஸ்ட்ரீமிங் ஆப் தான், ஓகேவா, நீங்கள் வந்து அந்த ஆப்லேயும் நீங்கள் லைவ் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் லைவ் பண்ணலாம், அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் லைவ் பண்ணலாம், மல்டி ஸ்ட்ரீமிங் தான், ஓகேவா. அந்த ஆப் பார்த்திங்கன்னா டர்னிப் தான், நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, ஓகேவா, அவைலபிளாக இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இப்போ போய் பார்க்காதீங்க. நான் அதில் உள்ள ஃபுல் ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக செஞ்சு காட்டியிருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க, இல்லை லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆசைப்பட்றவங்க, லைவ் ஸ்ட்ரீம் பண்ண பிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கைஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஆக நம்ம வீடியோவில் போயிடலாம். ஜனங்க யாரு அவனை பாக்குறனா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். சுரகை நண்பா, நம்ம வந்து ஃபுல்லாக நான் வந்து இதுவரையும் லாகின் பண்ணி வேறு ஃபோனில் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ டேரெக்டாக என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் டிஸ்பிளேவை காட்டுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க, ஓகேவா. ஓகே நண்பா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லாம் பண்ணுறது, சைடில் டிஸ்பிளேல காமிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்துட்டு பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம், ஓகேவா, பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துங்க. சரி, ஓகே நண்பா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்க்குள்ள வந்துருங்க, அதாவது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, திட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஓகேவா. சைடில் ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க, நல்லாவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஆப், ஓகேவா, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் ப்ராட்பேண்ட் வாங்கினதுக்கப்புறம் இதுதான் யூஸ்ஃபுல்லான்ட்டுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்டவே, அதாவது முக்காவாசி கேம்ஸ் இருக்குது, ஓகேவா. நம்ம தலைமை ஃப்ரீ ஃபயரை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதாவது ஃபீலிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது, அது உங்கள் விருப்பம், ஓகேவா. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயிங் ஸ்குவாட், அதெல்லாம் சோலோ ஸ்குவாட்லாம் இருக்குது, அதுவும் இருக்குது, ஓகேவா. அவர் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்திங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் என்ன, தமிழோ இங்கிலீஷோ அதை கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் ஸ்ட்ரீமோட டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் கேட்டிருக்காங்க, இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டைட்டில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கும் போவோம், ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதாவது ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு இந்த ஆப் பார்த்தீங்கன்னா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதில் போகணும், அதாவது எவ்வளோக்கு எம்பிபிஎஸ் ஸ்பீடு, அதாவது எவ்வளோ குவாலிட்டி, அந்த குவாலிட்டி எவ்வளோ எம்பிபிஎஸ்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, எது வேணுமோ கிளிக் பண்ணிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்ட்ரீமிங்கும் இருக்கும், ஓகேவா, உங்கள் அதாவது இந்த ஆப்லேயும் இந்த இல்லாமல் உங்கள் யூடியூப்லேயும், உங்கள் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து யூடியூப் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் கொடுத்து உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிவிட்டு அலோ கொடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கும் இருக்குது, ஃபேஸ்புக்கு என்கிட்ட இல்லாதனால விட்டுருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கும் கொடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துடும், ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பேஜுக்கு போயிடும். எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ மாதிரி இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்கள் அதாவது வெப்கேம், வெப்கேம்னு சொல்லுவாங்க, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது, மைசம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது, இதுதான் எனக்கு ரொம்பவே ஹைலைட்டான விஷயம். இது என்னென்னா கஸ்டம் ஓவர்லே, ஓகேவா, கஸ்டம் ஓவர்லேயும் இருக்குது, அப்புறம் டிஃபால்ட்டாக ஒரு நாலு ஓவர்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் அப்புறம் ஜிமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து வீடியோ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணவங்களுக்கு தெரியும், ஓகேவா. இல்லை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணதெல்லாம் இல்லைனா அப்படிலாம் இது உங்களுக்கு புரியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து அதில் கொடுத்துட்டீங்கன்னா அதில் இருக்கிறதே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், உங்கள் ஃபோன் நம்பர், கூகுள் பே சம்மந்தெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, உங்கள் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிங்க அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஓவர்லே ரெடி ஆயிரும். நீங்கள் ஸ்ட்ரீம் அதாவது ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் கொடுத்து ஒன்று அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிடும். ஃப்ரீ ஃபயர் உள்ள போனோம்னா அட்டை போட்டு தாக்கிடலாம், அப்படியே ஃப்ரீ ஃபயரை போட்டு வேறு லெவல் பண்ணிடுவீங்க. நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுவரையும் நான்கிட்ட ஒய்ஃபை இல்லாததுனால ஃபைபருக்கு நான் கொடுத்துருக்கேன், ஃபைபர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயும் நான் மோஸ்ட்டாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ண அட்வான்டேஜ் கொடுக்குறேன். ஸோ எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்ல கீழே ஆட் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும். நான் சும்மா பேஜுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 999 அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் ஆயிரும், ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆயிரும், ஓகேவா. நீங்கள் டேரெக்டாக பேசி விளையாட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே எஸ் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து எனக்கு கமெண்டில் தெரிவிங்க, ஓகேவா. அது மட்டும் நீங்கள் பண்ணி வைங்க, பார்ப்போம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி ஓகே கைஸ், அடுத்த சந்திப்போம், டடா பை பை, ஸ்டேட்டன் கைஸ், வரட்டா.